ओम शांति सिस्टर। ओम शांति सिस्टर, वेलकम, गुड मॉर्निंग। वेलकम सिस्टर। गुड मॉर्निंग सिस्टर। அப்போட வரதானம் பார்க்கலாமா சிஸ்டர்? பார்ப்போம். 29/10/2024 இன்றைய வரதானம் மனம் புத்தி மூலமாக சிறந்த மனோநிலைகள் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கும் தபஸ்வி மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம்: தபஸ்வி தவம் செய்பவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு ஆசனத்தின் மீது அமர்ந்து தவம் செய்கிறார்கள். தபஸ்வி ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆசனமாவது ஏக்ர ஸ்திதி, ஒரே ரசனையின் நிலை, ஃபரிஸ்தா ஸ்திதி. இதே சிரேஷ்ட ஸ்திதிகளின் நிலைத்திருப்பது என்றால் ஆசனத்தில் அமர்வது ஆகும். ஸ்தூல ஆசனத்திலோ ஸ்தூல சரீரம் அமர்கிறது. ஆனால் நீங்கள் இந்த சிரேஷ்ட ஆசனத்தில் மனம் புத்தியை அமர்த்துகிறீர்கள். அந்த தபஸ்விகள் ஒற்றை காலில் நின்று விடுகிறார்கள். மேலும் நீங்கள் ஏக்ர ஸ்திதி, ஒரே ரசனையின் நிலையில் ஒருமுகப்பட்டு விடுகிறீர்கள். அவர்களுடையது ஹடயோகமாகும். மேலும் உங்களுடையது சிவயோகம் ஆகும். விளக்கம் பார்ப்போம் சார். நம்முடையது சகஜ யோகமாகும். அப்படி வரணும். ஓ ஓகே ஓகே சார். இங்க சிவயோகம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், உங்களுடையது சகஜ யோகம் ஆகும். இன்றைக்கான வரதானம் பாபா சொல்றாங்க, தபஸ்வி மூர்த்திகள் ஆகுங்கள் அப்படின்னு. வெறும் தபஸ்வி கிடையாது, உலகம் கேட்டு தெரிந்த விஷயம் தபஸ்விகளை பற்றி, தவம் செய்பவர்களை பற்றி. ஆனால் சங்கமயுக தபஸ்விகள் மூர்த்திகள், பரமாத்மாவோடு தவம் செய்யக்கூடியவர்கள். நேரடியா யதார்த்தமா இறைவன் யார், நான் யார், ரெண்டையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த இதயத்தை, அவருடைய விசேஷங்களை பற்றி நினைக்கிறதும், அவரோடு பேசுறதும், அவருடைய தன்மைகளை சிந்திக்கிறதும், இதுதான் தவம் அப்படின்னு சொல்றது. தவம் அப்படின்னு சொன்னா தபஸ்வி அப்படின்னா தவம் செய்கிறவர். தவம்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்றது. இப்போ யோகம் அப்படின்ற வார்த்தையும் நம்ம பயன்படுத்துறோம். ராஜயோகம், ஆத்மாவான நான், உடலின் எஜமானனான ஆத்மாவான நான், என்னுடைய சகல சம்பந்தியா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடன் நினைவில் இணையிறது தான் யோகம் அப்படின்னு சொல்றோம். யோகம் அப்படின்னா இணைப்பு, கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ராஜயோகிகள், ராஜாவாகி யோகி ஆகக்கூடியவர்கள், ஆத்மா ஆகி அல்லது தேகி ஆகி விதேகி தந்தையை நினைவு செய்யறவங்க, அவங்கள தான் யோகிகள்னு சொல்லுவோம். அந்த யோகம், அந்த இணைப்பு நிரந்தரமாக்கப்படும் போது அல்லது தொடர்ச்சியாக்கப்படும் போது, இடைவிடாம அந்த நிலை தொடரும் போது அதை தவம்னு சொல்றோம். அப்படி இருக்கிறவங்களை தபஸ்வின்னு சொல்றோம். அந்த தபஸ்வி ஒரு மூர்த்தியாகவும் இருக்கிறார், அதாவது அலௌகிகமானவராக இருக்கிறார், லௌகீக விஷயங்களை கடந்தவர், அலௌகிகமானவர், பார்லோகமான சொரூபத்தில் இருக்கக்கூடியவரை தான் தபஸ்வி மூர்த்தி அப்படின்னு சொல்ற. இந்த தபஸ்வி மூர்த்தி எப்படி ஆக முடியும், அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும், அதைதான் பாபா விளக்கம் கொடுக்கிறார். அதற்காக மனம் மற்றும் புத்தியின் மூலமாக சிரேஷ்ட ஸ்திதி, ஸ்திதின்னா ஆத்மநிலை. யாரையாவது நம்ம கேட்கிறோம் இல்லையா, எப்படி இருக்கீங்க,
எப்படி இருக்கீங்க? என்ன என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்றீங்களா? நல்ல வசதியா இருக்கீங்களா? சௌகரியமா இருக்கீங்களான்றதும் கேள்வி. அது எப்படி இருக்கீங்கன்னு, இது வெளிப்புறமானது. உள்ளம் சார்ந்த விஷயத்தையும் கேட்போம். இப்போ எப்படி இருக்கீங்க? அதாவது மனநிலை என்னவா இருக்கு, உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பதில் கொடுப்பாங்க? அவரவர்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இல்லை நான் ரொம்ப கவலையா இருக்கேன், ரொம்ப வேதனையில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், இல்லை ரொம்ப சுகமா ஃபீல் பண்றேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன், அந்த அனுபவங்கள் என்ன இருக்கு, உணர்வுகள் என்ன இருக்கு, அந்த உணர்வுகள் தொடரும் போது அதை ஸ்திதின்னு சொல்லுவோம். எப்படி யோகம் ஒரு இணைப்பு தொடர்ச்சி ஆக்கப்படும் போது அதை தபஸ்யான்னு சொல்றோம், செய்தவரை தபஸ்வின்னு சொல்றோம். அதே மாதிரி மனநிலை, ஒரு நிமிடம் ஒரு அனுபவம் இருந்தது, அடுத்த நிமிடம் வேற அனுபவம் இருந்தது, அனுபவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நொடி ஏதோ ஒன்றை நினைப்போம், அதனுடைய அது சார்ந்த உணர்வு ஒன்று வரும் நமக்கு. அடுத்த நொடி நம்ம மனது வேற எதையாவது நினைக்க போகும், அப்ப அதற்கு தகுந்த உணர்வு மனம் அனுபவிக்கும். இப்படி ஒவ்வொரு நொடியும் வேற வேற அனுபவங்கள், எண்ணத்திற்கு தகுந்தாற் போல உணர்வுகள் அனுபவங்கள் மனது அனுபவிக்கும். கவலையா இருக்குன்னு சொல்றவங்க கூட அதுக்கு தகுந்த மாதிரியான ஏதோ எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சுகமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கூட அந்த சுகத்தின் எண்ணங்கள் அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, அந்த அனுபவங்கள் அந்த மனம் உணர்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் சொல்றது. அது ஆழ்ந்திருந்தது, சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ, மனம் ஆழ்ந்திருக்கு ஒரு விஷயத்துல, ஊன்றி போயிருக்கு அப்படின்னும் போது அதை ஸ்திதின்னு சொல்றோம், மனநிலை அப்படின்னு சொல்றோம். உணர்வுன்றது ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம், ஆனால் உணர்வின் ரூபம் அதே உணர்வு மாறி போயிட்டாங்க, சுகத்தின் ரூபமாவே ஆகிட்டாங்கன்னு அது தொடர்ந்து ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கு, அந்த உணர்வே ஒரு உருவமா நின்னு இருக்கு. அந்த தொடர்ந்த அந்த மனநிலை ஆத்மநிலை தான் ஸ்திதி அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்ன சொல்லுவாங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஹாப்பி மூட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்களுடைய மனம் அந்த நிலையில் இருக்குது. அதைத்தான் ஸ்திதி அப்படின்னு சொல்ற, எண்ணங்களால் உருவாகிறது தான் ஸ்திதி, எண்ணங்களால் உருவாகிறது தான் அனுபவம். பாபா சொல்றாங்க, மனம் மற்றும் புத்தி இரண்டின் மூலம் சிரேஷ்டமான ஸ்திதியின் ஸ்திதி உருவாக்குங்க. அந்த ஸ்திதி தான் ஆத்மாவின், ஆத்மா அந்த ஆசனத்து மேல உட்கார்ந்துருக்கு அந்த நேரத்துல. இப்போ சாதாரணமா தபஸ்விகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்து பார்த்துருக்கலாம், சில ஓவியங்கள்ல பார்த்துருக்கலாம், திரைப்படங்கள்ல பார்த்துருக்கலாம், சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். தரையில உட்கார மாட்டாங்க, ஒரு ஆசனத்துல தான் உட்காருவாங்க. அது மர ஆசனமா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், அது மான் தோலா இருக்கலாம், புலி தோலா இருக்கலாம், தர்பை புல்லா இருக்கலாம், இப்படி எல்லாம் ஆசனங்களை போட்டு தான் உட்காருவாங்க. அதுக்கு மேல சாதாரணமா தவம் செய்யறவங்க அந்த மாதிரி ராஜயோகிகள் தபஸ்வி மூர்த்தி ஆகணும் அப்படின்னா உங்கள் மனமும் புத்தியும் ஒரே விஷயத்தை, அது ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு, புத்தி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் மனம் அது கேட்காம வேற எங்கேயோ போகும் அப்படி இல்லாம, புத்தி திவ்ய புத்தி எந்த விஷயத்தை நிரப்பி மனதை தன் வசப்படுத்துதோ மனமும் அதன் வசப்பட்டு அதை நோக்கிய எண்ணத்திலேயே இருக்கும், நல்ல விஷயங்களே தொடர்ந்து
சங்கல்பம் செய்தோ அல்லது எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோ, அப்ப அது சார்ந்த அனுபவம் அந்த ஆத்மாவின் ஸ்திதியாக மாறுது. அந்த ஸ்திதி தான் ஆசனம். அந்த ஆசனத்தில் ஆத்மா உட்கார்ந்திருக்கு. சங்கமயுக ஆசனம் சிரேஷ்டமான ஸ்திதி. சிரேஷ்ட எண்ணங்களால், சிரேஷ்ட சிந்தனைகளால், உயர்ந்த எண்ணங்களால், விசேஷமான எண்ணங்களால், மிக உயர்ந்த எண்ணங்களால் உருவாகக்கூடியது, அலௌகிக எண்ணங்களால் உருவாகக்கூடியதுதான் சிரேஷ்ட ஸ்திதி. அந்த ஸ்திதின்ற ஆசனத்தில் ஒருமுகப்பட்டு, மனம் புத்தி ஒருமுகப்பட்டு, ஏகாகிரதா அப்படின்னு சொல்றது அதுதான். ஏன்னா இரண்டுமே இரண்டு விதமான சூக்ஷ்ம சக்திகள், ஆத்மாவின் அங்கங்கள். மனம் ஒரு சக்தி, புத்தி ஒரு சக்தி. பாபா நம்முடைய புத்தியை திவ்ய புத்தியாக மாற்றியிருக்கிறார், மாற்றிக்கிட்டும் இருக்கார். அப்ப அந்த திவ்யமான ஞான ரூபமான புத்தியினுடைய ஒரு காரியம் மனதை தன்வசப்படுத்துறது தான். அந்த மனம், அந்த சிரேஷ்டமான கஜானா என்ன இருக்கு, ஞான கஜானா புத்தியில, அதிலேயே மூழ்கி இருக்கும்போது மனமும் புத்தி ஒன்றாகி சிந்தனையில தொடங்கி இருக்குன்னு அர்த்தம். அவங்களதான் தபஸ்வி மூர்த்தின்னு சொல்ல முடியும்ன்றார். அங்க வந்து இரண்டு சூட்சும சக்திகளும் ஒன்றிணையும் போது அது பெரிய சக்தியாக உருமாறுது. அதைத்தான் தபஸ்யா அப்படின்னு சொல்றது. அந்த ஆசனத்தில் சதா காலம் நீங்க இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றார். அப்படி மனிதர்கள் வந்து ஒரு காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம், ஒற்றை காலில் தவம் பண்ணுறது, ஒரு காலை மடித்து ஒற்றை காலை பூமியில் நிறுத்தி அவங்க கைகளை கூப்பி அந்த ஒருமுகப்படுத்தியிருப்பாங்க, ஒரு கோரிக்கையை இறைவன்கிட்ட வச்சுருக்கலாம். அதுதான் வந்து கடுமையான ஏகாகிரதா அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி தபஸ்விகள் நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் பாபா சொல்றாங்க, உண்மையிலேயே அந்த ஏகாகிரதா என்னன்னா மனம் புத்தி ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே விஷயத்தை, அதனுடைய அனுபவத்தை அல்லது பரமாத்மாவின் நினைவின் அந்த உணர்வின் ஆழத்துல போகிறது தான் இங்க உண்மையான ஏகாகிரதா. அப்ப மனநிலை ஒரே மாதிரி இருக்கும், மேல் கீழ் ஆடாது. ஒரு சாந்தியின் ரூபமா இருக்கலாம், தொடர்ந்து சக்தியின் ரூபமா இருக்கலாம், தூய்மையின் ரூபமா இருக்கலாம், பரமாத்மாவோட அன்பின் ரூபமாக இருக்கலாம். இந்த மாதிரி பலவித சுதர்மங்கள் என்ன இருக்கு, ஆன்மாவின் மூல தன்மை என்ன இருக்கு, பரமாத்மாவின் மூல தன்மை என்ன இருக்கு. அந்த இரண்டு தன்மையும் ஒரே போல இருக்கக்கூடியது அனாதி நிலை. அந்த அனாதி நிலையில ஆத்மா பரமாத்மாவின் நினைவுல மூழ்கி இருக்கிறது, அன்பில் மூழ்கி இருக்கிறது. அது தொடர்ந்து மூழ்கி இருக்கக்கூடிய நிலைதான் தபஸ்யா மூர்த்தியின் அந்த ஏகாகிரதா நிலை. அப்ப மனம் ஒரே விதமான அனுபவத்துல இருக்கும், அததான் ஏக்கரஸ் அப்படின்னு சொல்றோம். ஏக்கரஸ், ஒற்றைக்கால் தவம் பண்ற மாதிரி ஒருமுகப்பட்ட சூட்சும இரண்டு இந்திரியங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறது தான் பாபா ஏகாகிரதா நிலையில இருக்காங்க. இந்த ஆத்மா அந்த ஏக்கரசுன்ற நிலைக்குள்ள இருக்காங்க. ஒரு அலௌகிக ஸ்திதின்ற ஆசனத்துல உட்கார்ந்து இவங்க தவம் பண்றாங்க. தொடர்ந்து அந்த சிந்தனை போய்கிட்டே இருக்கும், அதனாலதான் அதை தபஸ்ன்னு சொல்றது. அந்த மாதிரியான தபஸ்வி மூர்த்திகள் ஆகுங்கள் குழந்தைகளேன்னு பாபா வரதானம் கொடுக்கிறார். ஸ்லோகம். இன்பு கடலான தந்தையின் குழந்தைகள், அன்பில் நிரம்பிய கங்கை ஆகியிருங்கள். பாபாவினுடைய ஆற்றல் கடலுக்கு ஒப்பிடலாம். அதாவது நமக்கு தெரிந்த உதாரணங்களை பாபா நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டவரா பரமாத்மா இருக்கிறதையும், அகண்டு பறந்திருந்தாலும்
பரமாத்மாவின் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால நதியோட கடலோட உதாரணங்களை பாபா நமக்கு ஒப்பிட்டு காட்டுறார். நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பரமாத்மா தந்தை யாரா இருக்கிறாருன்னா அன்பின் கடலா இருக்கிறார். அந்த கடல் ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் பாபா. அலை அலையாக அன்பை வெளிப்படுத்துறார் குழந்தைகளை நினைத்து. குழந்தைகளுக்காக அவருடைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கரைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த நதி கடலை நோக்கி தான் ஓடி வரும். அது எதை கொண்டு ஓடி வருது? அன்பின் கடல் அப்படின்போது அன்பின் நதி, ஞானம் நிறைந்த அன்பின் நதி. அதான் பர்பூர் கங்கா அப்படின்னு பாபா சொல்றாருன்னா, அன்பே ரூபமான, அன்பே முழுமையான அந்த தூய்மையான ஞான கங்கைன்னு சொல்லக்கூடிய, அல்லது தூய்மை பதித்த பாவனி கங்கான்னு சொல்றாங்க இல்லையா மனிதர்கள், அந்த தூய்மையான அன்பை எடுத்துக்கிட்டு பாபாவை நோக்கி ஓடி அவரோட கலக்கணும். அதாவது அன்பில் முழுகணும், அன்பில் இணையணும். அந்த மாதிரி அன்பின் சாகரமான தந்தையின் குழந்தைகள் அன்பில் நிறைந்தவர்களாக ஆகுங்கள் அப்படின்ற தந்தையோட நினைவிலும் இந்த முழுமையான அன்பு நதி போய் சேரணும். அதே மாதிரி கடலை நோக்கி நதிகள் வர்றதும் இருக்கு, கடலில் இருந்து நதிகள் உருவாகிறதும் இருக்கு. இப்போ மழை பெய்து நதிகள் உருவாகும், கடலிலிருந்து நதிகள் வெளிப்படும், வெளிப்பட்ட நதி கடலை நோக்கி வந்து கலக்குது. இது ஒரு வட்டம். பரமாத்மா கிட்ட இருந்து உருவாகிக்கிட்டு இருக்கிற ஞான கங்கைகள் குழந்தைகள், இவங்க உலகத்தை வளமைப்படுத்தும் அந்த சக்தியை உலகத்திற்காக கொடுக்கணும். நதி போகிற இடமெல்லாம் வளமையை உருவாக்கி தானே போகுது. தோன்றிய இடத்துலேருந்து கடலில் போய் சங்கமிக்கிற இடம் வரைக்கும் போகிற வழியெல்லாம் அது பல லட்சக்கணக்கான உயிர்களை வாழ வச்சுட்டு போகும். பரமாத்மா கிட்டேருந்து உருவான அன்பு நதிகள் இந்த உலகத்துக்கு அதையெல்லாம் கொடுக்கறதும் ஒரு காரியம், அதே அன்பை கொண்டு பரமாத்மாவிடம் ஓடி போகிறதும் தேடி போகிறதும் அவரோட அன்பில் முழுகிறதும் இன்னொரு விதம். அதனால்தான் பாபா பர்பூர் கங்காவா குழந்தைகள் நதிகளாக இரண்டு காரியத்தையும் செய்கிறவங்களா இருக்கிறீங்க. தந்தைகிட்டேயே உருவாகி உலகத்துக்கு அந்த சக்தியை கொடுக்குறீங்க, மற்றபடி உங்களுடைய இதய அன்பை பாபா கிட்ட மொத்தமாக நீங்கள் சமர்ப்பணம் செய்கிறீங்க. அந்த மாதிரி தந்தை எப்படியோ குழந்தைகளும் அன்பு நிறைந்த ஞான கங்கைகள் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி.